பல ஆரோக்கிய நன்மைகளை தன்னகத்தை வச்சிருக்கக்கூடியது ரோஜா குல்கந்து. இந்த ரோஜா குல்கந்து சிறியவங்கிலிருந்து பெரியவங்க வரைக்கும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுத்துட்டு இருக்கு. பல்வேறு விதமான ஆரோக்கிய குறைபாட்டை போக்கக்கூடிய அற்புதமான இந்த ரோஜா குல்கந்து மேலும் என்னென்ன ஆரோக்கிய நன்மைகளை எல்லாம் தருது அப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தைகளிருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனையினால அதிகம் பாதிக்கப்பட்டு வர்றாங்க. அப்படி ஏற்படக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை மிக வேகமாக போக்கக்கூடியது ரோஜா குல்கந்து. ரோஜா குல்கந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமே இந்த மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க வெந்நீரில் இந்த ரோஜா குல்கந்த கலந்து குடித்து வந்தாங்கன்னா மலமிழகி மலச்சிக்கல் பிரச்சனை குறையும். தினமும் இரவுல இதை சாப்பிடணும். கர்ப்பிணிகளும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறப்ப வயிறு சம்பந்தமான பிரச்சனை வர்றப்போ வெந்நீரோட இதை கலந்து சாப்பிட்டு வரலாம். வயிறு பிரச்சனைகள், வாயு கோளாறுகள், வயிற்றுப்புண், செரிமான கோளாறுகள் இப்படி எல்லாத்தையுமே போக்கக்கூடியது ரோஜா குல்கந்து. இதில் இருக்கக்கூடிய காரத்தன்மை வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமானத்திற்கு உதவும். அமலங்களோட சமநிலையை சீர் செய்யுது. வயிறு மந்தமாக இருக்கிறப்ப குழந்தைகள் சாப்பிட அடம்பிடிப்பாங்க. அவங்களுக்கு காலை வேளையில் ஒரு டீஸ்பூன் அளவு ரோஜா குல்கந்து கொடுத்து வந்தால் செரிமான கோளாறுகள் சீராகி பசியின்மை பிரச்சனை நீங்கும். நன்றாக பசி எடுத்து குழந்தைகள் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பெரியவங்களுக்கு ஜீரண கோளாறு பிரச்சனை இருந்தால் அவங்க தொடர்ந்து 21 நாட்கள் இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஜீரண மண்டலம் சீராக செயல்படும். அதுபோல பித்த பிரச்சனை அதிகம் இருக்கிறவங்களுக்கு இந்த ரோஜா குல்கந்தை சாப்பிட்டு வரும்பொழுது நல்ல தீர்வு கிடைக்கும். பித்தம் அதிகமாகிறப்ப கிறுகிறுப்பு, வாந்தி, குமட்டல் இது போன்ற உணர்வுகள் உண்டாகும். இதுக்கு ரோஜா இதழ்களை கொதிக்க வைத்து ருசிக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்து 2 வேளை குடித்து வந்தாங்கன்னா பித்தம் நீங்கும். அதுக்கு மாற்றா இந்த ரோஜா குல்கந்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இது மிக வேகமாக பித்தத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை மாற்றக்கூடியது. இந்த ரோஜா குல்கந்து ஆண்களுக்கு ஆண்மை பெருக்கியா செயல்படுது. ஆண்களோட உடலுக்கு வலிமை கிடைக்க இது உதவுது. தொடர்ந்து சூடான இடங்களில் பணிபுரிகிறவங்க, கம்ப்யூட்டர் முன்னால் உட்கார்ந்து பணிபுரிகிறவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறப்ப விந்தணுக்களோட எண்ணிக்கை குறையும். உணவு முறை, வாழ்க்கை முறை மோசமாக கடைபிடிக்கக்கூடிய ஆண்களுக்கு இது மலட்டுத்தன்மையும் உண்டாக்க வாய்ப்புண்டு. ஆண்கள் இந்த குறைபாடு உண்டாவதற்கு முன்னால இரவில் பாலில் குல்கந்த கலந்து குடித்தீங்க அப்படின்னா உங்களோட விந்தணுக்கள் எண்ணிக்கை குறையாமல் இருக்கும். விந்தணுக்களோட வீரியமும் அதிகமாக இருக்கும். ஆண்மை குறைபாடும் உங்களுக்கு ஏற்படாது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், மாதவிடாய் கால வயிற்று வலி போன்ற உபாதைகளை குறைக்கவும் இது உதவுது. இந்த ரோஜா குல்கந்தில் தோர்ப்பு சுவை காணப்படுவதால இது இரத்த குழாய்களுக்கும் இதயத்திற்கும் கல்லீரலுக்கும் நன்மையை செய்யக்கூடியது. இது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியையும் தரக்கூடியது. மன அழுத்தத்தை போக்கு மருந்தாகவும் இது செயல்படுது. இரவுல தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க காய்ச்சி ஆற வைத்த பாலில் 1 டீஸ்பூன் அளவு ரோஜா குல்கந்தை கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ரோஜா குல்கந்தை சாப்பிட்டு வருவதால சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாம் குறைந்து சரும பளபளப்பை அதிகரிக்கும். இந்த ரோஜா குல்கந்து ரோஜா மலரிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த மருந்து. இது துவர்ப்பு இனிப்பு சுவையை கொண்டிருக்கும். இதை தயாரிக்கிறதுக்கு ரோஜா பூ 30 பூக்கள் தேவைப்படும். இது நாட்டு பன்னீர் பூவா இருக்கணும். பெரிய கற்கண்டு 100 கிராம், தேன் 100 கிராம், குங்குமப்பூ 5 கிராம், வெள்ளரி விதை 10 கிராம், கசகசா 10 கிராம். நீங்க எடுக்கக்கூடிய அந்த ரோஜா பூ பூச்சிக்கொல்லி அடிக்காத பூவா இருக்கணும். அந்த பூவோட இதழ்களை மட்டும் தனியா எடுத்து நல்லா நீர்ல அலசிக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் உலரும் வர அதை வச்சிருந்து கற்கண்டையும் ரோஜா இதழ்களையும் உரல்ல இட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. சிலர் மிக்சியில இட்டு மைய அரைப்பாங்க, ஆனா உரல்ல போட்டு இடிக்கிறது தான் நல்லது. உரல் இல்ல அப்படின்னா மிக்சியில நீங்க அரைக்கிறப்ப மெதுவா அதிக அளவுல சூடாகாம இதை அரைச்சு எடுத்துக்கோங்க. இது நன்றா கலந்ததும் எஞ்சி இருக்கக்கூடிய பொருட்களான வெள்ளரி விதை, கசகசா சேர்த்து அதை நல்லா இடித்து அதை சுத்தமான ஒரு கண்ணாடி பாட்டில எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேன், குங்குமப்பூ, இடித்த விழுது இதை கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கலந்து வெயில அப்படியே காய வச்சிருங்க. தொடர்ந்து நல்ல வெயில ஒரு 5 நாட்கள் வரை காய வைக்கிறப்போ ரோஜா குல்கந்து ரெடி ஆயிரும். இதை பீங்கான் பாட்டில எடுத்து வச்சு உங்க தேவைக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதை வளரும் குழந்தைகள் வந்து பெரியவங்க வர எடுத்துக்கொள்ளலாம். பெரியவங்களுக்கு 2 டீஸ்பூன் அளவும் சிறியவங்களுக்கு 1 டீஸ்பூன் அளவும் கொடுக்கணும். தினமும் வெறும் வயிற்றுல இதை எடுத்துக்கலாம். வளரும் குழந்தைகளுக்கு பால்ல கலந்து மில்க் ஷேக் போலையும் கொடுக்கலாம். வெட்டில இதை உள்ள வைத்தும் கொடுக்கலாம். பால்ல அப்படியே கலந்தும் குடிக்கலாம். இந்த ரோஜா குல்கந்து தயாரிக்கிறப்ப பயன்படுத்தக்கூடிய தேன் நல்ல சுத்தமா இருக்கணும். அதுபோல ரோஜா நாட்டு ரோஜாவா இருக்கணும். அப்போதான் நல்ல பயன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.